அனைவருக்கும் வணக்கம். சமராபுரி தொடர் அப்படியே வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு எல்லாருக்குமே நன்றி. இதில் பங்கு பெரிய கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே நாங்கள் சரி சரி அவங்கள்ட்ட இருக்கிற வெளியில் இருக்க அவங்களுடைய திறமைகளை கொண்டு வரணும், அவங்களோட உள்ள கிடைக்கைகளை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்டர்வியூ பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளை, அம்மா அவருக்கு அவர் இன்டர்வியூ ஒன்றுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு சின்ன இன்டர்வியூ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு தான் தெரிஞ்சுது. ஒன்று பயங்கரமாக ரெடியாகி ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு, ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ அப்படின்னு நினைக்கிறேன் வந்து என்று சொன்னால், ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே ஒரு கலை, தன்னை அழகுபடுத்துவதும் ஒரு கலை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அப்படி ஒரு அழகாக வரைந்து ஓவியமாக தீட்டி தரதும் ஒரு மிகப்பெரிய கலை. ஸோ ஓவியக்கலை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதே ஒரு புதிய வடிவத்தில் தந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நாட்டை சேர்ந்த விக்கி எங்களோட இங்கே இருக்கிற. வணக்கம் விக்கி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கோம் வந்து. ஸோ இப்போ இந்த இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த மேக்கப் போடுறதெல்லாம் குறையுமா, இல்லாட்டி இப்படி இன்னும் கூட்டிகிட்டு போகுமா? குறையாதுன்னு நினைக்கிறானோ? அதுதானே சரியா சொல்லி. அது என்னத்த நடந்தாலும் எங்க குறைய போகுது? வீட்டுக்காரங்கட காசு தான் குறையும், ஆனா மேக்கப் குறையாது. சரி, நாங்கள் விஷயத்துக்குள்ள வருவோம். சமராபுரியில எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு சொல்றதுக்கு வந்து ஓவியங்கள் தேவைப்பட்டுச்சுது. அண்ட் அதை ஷூட் பண்ற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அது அழகாக தத்ரூபமாக அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வரதுக்கு படித்து, அந்த நேரத்தில் நான் அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வந்து. அப்போ விக்கி வந்து எந்த ஃபேஸ்புக்கில் வந்து இருந்தால் வந்து அதில் அவட படங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் அவட்ட கிட்ட, நீங்கள் நல்லா வரைகிறீங்க, இந்த படங்களை எனக்கு வரைஞ்சி தர முடியுமாண்டு? ஓகே அண்ணா, ஷுவர், நான் செய்தாரன்னு சொல்லிட்டு கதையை கேட்டு, நான் கதை என்னன்னு சொல்லி அவங்க அதை வரைய தொடங்கினாங்க. மிச்ச விஷயங்கள் அவங்கள்ட்டையே கேட்டுக்கொள்ளுங்க. விக்கி, உங்களுடைய இந்த பேர்ன் ஆர்ட், அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு கலை, மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இப்படி போவோம் அது எங்களுக்கு சமராபுரிக்கில். ஓகே, பேர்ன் ஆர்ட் வந்து உடலில் பேர்ன் பண்ணுற ஒரு ஆர்ட் ஒன்று, சைனீஸ் கண்டுபிடிச்ச ஒரு ஆர்ட் ஒன்று. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சைனீஸ்காரங்களுக்கு அது வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு இப்பயே நீங்கள் தொடங்கிட்டீங்க, சரி பரவாயில்லையா? நான் ஆர்ட் வந்து வித்தியாசமாக பண்ணணும்னு யோசித்தேன். அப்போ பேர்ன் ஆர்ட்டை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சார், ட்ரை பண்ணினேன். அப்போ சரியாக வந்து ஓகே ஆகிட்டு. எவ்வளோ காலம் எடுத்தீங்க அதை பயிற்சி செய்து பார்க்குற? கிட்டத்தட்ட ஒரு 1 month மாதிரி. ஆல்ரெடி நான் ஆர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. என்ன மெட்டீரியல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடியெல்லாம் ஓகே. ஸோ அதில் எங்கேயாச்சும் நீங்கள் பிள்ளைகள் விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கா வந்து அதை படிக்கிற நேரத்தில் வந்து? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை நான் வந்து ஒட்டாராக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ஒட்டாரா என்ன சொன்னாங்க? ஒட்டாரா அவங்க ஒரு குட்டி இன்டர்வியூ ஒன்று பண்ணினாங்க, அது நைஸ்ன்னு சொல்லி. ஓ, ரைட் ரைட் ரைட், நல்ல விஷயம். அப்படி பெரிய பெரிய ஆட்கள் நான் பார்த்தேன், நீங்கள் வந்து பெரிய இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், அவங்களை எல்லாரையுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க வந்து. ஸோ இந்த பேர்ன் ஆர்ட், மற்றது நிறைய மாடலிங் சைட்டில், மற்றது எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஈடுபாடுல இருக்கிற ஒரு ஆள். என்ன சொல்கிறது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அல்லது புது புது விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய ஒரு ஈடுபாடு இருக்கிற ஒருத்தர். உங்களோட பேசிகிட்டு இருக்கிற நேரம் நான் அதை அறிஞ்சுக்கொண்டேன். சமராபுரி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குற நேரம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? எனக்கு அது அப்பையும் சொல்ல இல்லை, இப்போ சரி சொல்லுங்கள், நான் அந்த கதையை சொல்கிற நேரம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சும்மா நார்மலாக கால்ஸ் வரதானே கேர்ள்ஸுக்கு? அப்போ நான் அப்படியே இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கால் வரைக்கல ஹலோ அப்படி, ஓகே எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நான் அபர்ணா சுதன் பேசுகிறேன். ஐயோ அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படி ஃபர்ஸ்ட் அப்போ ரொம்ப நர்வஸாக போயிட்டுது. அப்போ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சுது. அப்புறம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு சொல்லிக்க, அது எனக்கு பெரிய ஒரு விஷயம், எனக்கு பெரிய ஒரு சான்ஸ் நீங்கள் தந்துருக்குறீங்க. ஸோ அந்த கதையை சொல்கிற நேரம் உங்களுக்கு அது செய்யலாம்ன்ட்டு அப்போவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நீங்கள் செய்ய தருவீங்கன்னு சொல்லி, பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிறத விட நீங்கள் என்னை நம்பி ஒரு விஷயத்தை தாரீங்கன்னு சொல்லிக்கல, அதை எப்படியாவது செஞ்சு கொடுக்கணுமென்று சொல்லி ஒரு உங்களோட நேமுக்கான ஒரு இது தான் என்னை செய்ய வச்சுது. ஆக்சுவலி
நீங்கள் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. ஸோ இப்போ நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களோட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை பற்றி? எனக்காக நீங்கள் வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, உண்மையான உங்களோட கருத்தை சொல்லலாம். உண்மையாக சொல்லணுன்னா நான் சினிமா ரொம்ப பார்க்குறது ரொம்ப குறைவு. உங்களோட சீரீஸ் பார்க்கும்போது, நம்மளோட சீரீஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கேமரா ஹேண்ட்லிங், மற்றது ஸ்டோரி, அந்த சில சீன்ஸ்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா எல்லாம் நான் தான் எடுத்தேன். சும்மா அந்த நிறைய பேர் அதுக்கு பேர் போட்டுக்கொள்வாங்க வந்து, நான் தான். அது நான் பிறகு பார்ப்போம். அந்த பிரச்சனை பாலா தான் அதுக்கு முழு காரணமே. இஸ் தேயா, அவருக்கு தான் சகல பாராட்டுகளும். பாலா சொல்லிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. அப்போ அந்த புதுசாக பார்க்கல, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னுமே இன் ஃபியூச்சரில் நிறைய இந்த மாதிரி சீரீஸ் மற்ற மூவிஸ் வரும்போது அதில் நாங்களும் ஒர்க் பண்ண போகிறோம்னு நினைக்கல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பேர்ன் ஆர்ட், உங்களோட ஓவியத்துறையில் வந்து உங்களுக்கு ஒரு, அதுவும் தமிழில் தமிழ் பேசக்கூடிய ஒருவராக இருந்துட்டு, உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குமென்று சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வந்து ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு ஆர்ட் டிரெக்டராக வரணும், அதான் என்னோடய ஃப்யூச்சர் விஷ். அப்போ உங்களை மாதிரியாக்களோட நான் ட்ராவல் பண்ணிக்கல தான் அது நான் சக்ஸஸ் ஆகணும் நினைக்கிறேன். பேர்ன் ஆர்ட் அல்லது ஒரு ஓவியத்துறையில் நீங்கள் போகிற நேரம் நீங்கள் ஒரு ஆர்ட் டிரெக்டராக வரணுமென்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த துறையில் ஒரு தமிழ் மொழியில் இருந்துட்டோ இல்லாட்டி இலங்கையில் உங்களுக்கு ஒரு எங்களுடைய இண்டஸ்ட்ரி இதன் மூலமாக உங்களால் உழைக்க முடியும், அல்லது ஒரு நிதித்துறை நிதியை பொறுத்தவரையில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கைக்கு தேவையான என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து கலைன்றது, அது ஆர்ட்ன்றது எங்களுக்கே தெரியாமல் டெய்லி லைஃப்பில் அது வந்து ஒன்றிச்சு இருக்குது, நாங்கள் அதை கவனிக்கிற இல்லை. ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகும்போது நாங்கள் கலர் சூஸ் பண்ணணும், இந்த கலர். இப்போ ஒரு கேமராவை எடுத்துட்டால் லைட் ஷேடோஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரியே தான் இந்த கலைன்றது லைஃபோடு ஒன்றிச்சு இருக்குது, நாங்கள் அதை நோட் பண்ணுறது இல்லை. அது சரியான டைமில் வெளிக்கொண்டு வரைக்கல, கலையை கலையாக கொண்டு வரைக்கல, அதுக்கு நாங்கள் பெயிண்டிங் ஆர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒரு பேர் வச்சுக்கொள்கிறோம் அதுக்கு. இப்போ உங்களால் வந்து ஃபைனான்ஷியலாக இதை வெற்றிகரமாக கொண்டு போக முடியும்? கண்டிப்பாக செய்யலாம். எப்படியுமே நாங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனிங்கோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் டிசைனிங் பண்ண போகிறோம், இல்லாட்டி ஒரு போஸ்டரோ என்ன என்ன செய்தனாலும் அதில் நான் ஆர்ட் வந்து இருக்குது கண்டிப்பாக. அந்த ஆர்ட் ஐடியா இல்லாமல் எதுவுமே செய்ய போகிறது இல்லை. ஒரு பில்டிங்கை வந்து நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம், ஒரு ஒரு இடம் செய்ய போகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதை எப்படி லொக்கேட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது கலை வந்து அதில் எப்படியுமே செல்வாக்கு செலுத்துது. இப்போ நீங்கள் ஆர்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட இதெல்லாத்தையும் நீங்கள் உங்களோட உங்களோட இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு வரீங்க தானே, உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஓடர்ஸ் வருது? பாலா ஒரு மாதத்தில் படித்தாங்களா? நாங்களும் படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தானே, பரவாயில்ல அப்போ கேட்டு வச்சுக்கொள்ளுவோம். எப்படி உங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் வருதா வந்து ஓடர்ஸ் எப்படியும் கணக்க வருதுன்னு பிஸியாக இருக்கிறேன். அப்போ ஓகே தானே, அதுதான் கேட்டேன். அப்போ அது அதில் அது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு அறிகுறி. ஸோ இப்போ ஒரு சின்ன வியாபாரம், ஒரு இந்த இதெல்லாத்தையும் எப்படி வீட்டில் எல்லாத்தையும் எப்படி, ஒரு குடும்பம் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்றீங்க? டைம் மேனேஜ் பண்ணுறது எல்லாம் விரும்பி செய்கிறதுனால எல்லாமே ஓகேயா இருக்குது. ஏதோ ஒரு எந்த விஷயமும் நான் என் லைஃபுக்குள்ளே நான் எதுவுமே விருப்பம் இல்லாமல் செய்யலை, எனக்கு விருப்பமான மாதிரி எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த உங்களோட நீங்கள் வரைந்த படங்கள் அல்லது நீங்கள் உங்களுடைய படைப்பு இன்னும் இந்த சீரீஸில் வரல, எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணிட்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு சொன்னீங்களா வந்து இப்படி நான் அதில் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஓ நான் என்ன சொன்னேன், நான் ஃபஸ்ட் வந்து போஸ்டரில் சீரியஸாக வந்து எங்களோட வீட்டில் என் ஹஸ்பண்ட் மகனும் வந்து சினிமா நல்லா பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ரொம்ப பின்னுக்காகி இருக்கிறது நான் சினிமா பார்க்குறது இல்லை. அப்போ என் ஹஸ்பண்ட்க்கு நான் சொன்னேன், பாருங்கள் இந்த போஸ்டரில் கீழே என் பேர் வந்திருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல. அப்போ அதுவே எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சினிமா நேமுக்கு டைட்டிலுக்கு கீழே பே வாரது என்ற நேம் வாரது. அப்போ என்ன கேட்டீங்க?
பால அதை கட் பண்ணாங்க. என்ன கேட்டீங்க பார்த்தீங்களா, அவ்வளோ இப்போ இந்த சொல்லுவாங்க வந்து எந்த ஒரு பயத்தையும் வெளியில் காட்டிக்காம அந்த வீரர்கள் மாதிரி அது மாதிரி ஆள் உள்ளுக்கு அப்படி பயந்துட்டு ஒரு இன்டர்வியூ அந்த ஒரு பயத்தில் இருந்துட்டு ஆனால் இப்படி இருந்து வடிவேல் மாதிரி இருந்து பேசிட்டு இருக்கா, அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ. ஆள் சரியான மாதிரி நர்வஸ் அதாவது அந்த ஏ அதுக்கெல்லாம் பயப்பட தெரியல என்னத்த. ஸோ இப்போது வீட்டில் அவங்கள்ட்ட சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் இப்படியே சில வேலையில் இந்த மாதிரி இதில் ஒர்க்கில் எல்லாம் போகிற நேரம் நிறைய பேரை உங்களோட நான் உங்களோட உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? இப்போ எனக்கு ஞாபகம் வந்துடுது என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் கேட்டது உன்னோட நேம் கீழே வந்திருக்குது நீ ஆக்ட் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் ஆக்ட் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் பண்ணலை என்னோட ஆர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அந்த டைம் வரைக்கல நான் சொன்னேன் அந்த டைம் வரைக்கல மட்டும் பார்க்காம ஃபுல்லாகவே பாருங்கள் வெப் சீரீஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ தான் நான் வந்திருக்கிற நான் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்கும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கண்ணா. ஸோ இப்போ இந்த துறையை தவிர வேறு வேறு என்னென்னலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஸ்ரீலங்கா போகிற நிலைமையை பார்த்தா ஃபேஷன் டிசைனாக அது ஒரு ஃபேஷனாக தான் இருக்குது அது ஒரு ஃபேஷன் டிசைன் தான் பரவாயில்ல நீ என்ன செய்கிறது பட் எனிவே மற்றபடி 70% வந்து ஆர்ட்டுக்கில் என்னாவது பண்ணணும் 30% பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ ஒரு இது என்ன அப்படி கேட்குறது இல்லை பட் ஆனால் நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்கிறவங்களுக்காக கேட்குறான்னு வைங்க. பெண்கள் இந்த துறைக்குள்ளே இப்படி ஃபேஷன் டிசைனிங் அது இதுன்னு வார நேரம் நம்முடைய சமூகத்தில் இதில் எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமென்று எதிர்பார்க்குறீங்க அல்லது அந்த எப்படியான வரவேற்பு இருக்குது வந்து ஏன்னா இது ஒரு முன்னேற்றகரமாக தான் நாங்கள் பார்க்குறோம் வந்து ஆனால் உங்களை பொறுத்தவரையில் எவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தடைகளை தாண்டிட்டு வர்றீங்க அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு கேர்ள் ஒரு முட்டைக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தால் நாங்கள் என்னத்தையும் ஒரு 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 சர்க்கிளுக்குள்ளே நாங்கள் இன்னும் சாதிக்க முடியாது அதை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியில் வந்தால் தான் லைஃப் என்ன வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியும். எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டு கோப்பான ஒரு வச்சுருக்கிறது நான் அது ஸ்டூபிடிட்டி நான் நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நினைக்கல அது கொஞ்சம் அதை விட்டு வெளியில் வந்து பாருங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதை ஃபீல் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமான விஷயம். ஸோ சமராபுரியில் விக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய ஓவியம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க நடிக்கலை நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்தால் நடிப்பீங்களா வந்து? நடிக்க தெரியாதுன்னா புரியுது நல்லா நடிக்க தெரியாது. ஸோ அவருடைய ஓவியம் அதில் நடித்திருக்கிறது. ஸோ எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த என்ன சொல்கிறது கிளைமேக்ஸ் சீனில் அந்த ஓவியமும் நடித்திருக்கும். எனவே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சமராபுரி பாருங்கள் 8:30 சனி ஞாயிறு அதில் ஞாயிற்றுக்கிழமை விக்கியினுடைய அந்த திறமையை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எப்படின்னு சொல்லி. ஸோ எனிவே வேறு என்ன சொல்ல இருக்கு உங்களோட ரசிகர்களுக்கு? ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களோட பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணி அப்போ தான் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியை வெளியில் கொண்டு வரலாம் அதை தான் நான் சொல்லலை வெளியில் வர நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நாடு போகிற போக்கை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது என்ன நடக்குது. ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய துறையை வந்து மாற்றி கொள்ளுவீங்க வந்து எப்படி உங்களுடைய நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க? ஏன்னா நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வார நேரம் அதுக்கு மாற்றிடா என்னத்தை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நீங்கள் அப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா அதை நம்ம சரியாக அதை பார்த்து தெரிஞ்சுட்டு ஏதாச்சும் சேர்த்துட்டு போயிடலான்னு? நேற்று நான் பிளான் பண்ணிட்டேன் என்ன சொன்னால் இனிமேல் இம்போர்ட்ஸ்லாம் வராதான் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதில் ஷூ இல்லாட்டி என்ன க்ரோசரியை போட்டு வித்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அதுதான் அடுத்த பிளான். ஸோ மரமுகமாக அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு ஷூ அதெல்லாம் இருக்கிற ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்கிறாங்களாம் அது இல்லாட்டி அப்போ கொஞ்ச நாளில் க்ரோசரி சிற வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோசை கிடையாது சரி போட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் வேற வழி இல்ல ஷூ இல்லாட்டி சுகர் தட்ஸ் சுகர். சரி எல்லாம் சுகரா நடந்தா சந்தோஷம்தான்.
சரி, எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய துறையில் வரணும் அப்படி என்று சொல்லி எங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். சக்தி டிவியினுடைய இந்த ப்ரொஜெக்ட்ஸில் நிறைய பேரை நாங்கள் வந்து இந்த முறை இந்த ப்ரொஜெக்ட்ஸ் இனி வரும் ப்ரொஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே துறையில் நாங்கள் கொண்டு வர முயற்சித்திருக்கிறோம். அதில் இதில் நிறைய உங்களுடைய வேலைக்கும் மத்தியிலையும் எங்களுடைய இந்த இதில் இணைந்து உங்களுடைய பங்காற்றுதல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு தந்திருக்கு. வெற்றிகரமாக செய்கிறதுக்கு அது உதவி இருக்குது. எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எனக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு பாட்டை தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் அது இதுக்குள்ளே வர்றதுக்கே எனக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்கலை. நீங்கள் பெரிய ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணி தந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விக்கி. தேங்க்யூ. பேச மாட்டேன், நீங்கள் பயந்துட்டுருக்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் எவ்வளோ பேசியிருக்கிறீங்க வந்து. முடிஞ்சா முடிஞ்சு முடிஞ்சு.